அந்நியனும் பரதேசினா வித்தியாசமான ஒரு அந்நிய ஒன்ன மாதிரி இல்லை வேற மாதிரி ஆன ஆள் அப்படின்னு அர்த்தம் அதான் உண்மையான அர்த்தம் இதை கவனிக்க இதை பேசுறதே கிடையாது பாருங்க யாரும் இந்த வித்தியாசத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறது சில காரியங்கள்ல எல்லாம் ஒன்னோட ஊரோட ஒன்னா போறோம் எல்லாம் ஒரே ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றோம் இல்லையா ஒரே விதமான சாப்பாடை சாப்பிட்றோம் ஒரே காற்றை சுவாசிக்கிறோம் ஒரே ஊரில் வசிக்கிறோம் ஆனால் சில காரியங்கள் சில காரியங்கள்னு வரும்போது நாம் பிரிஞ்சு வேறு திசையில் போகிறவங்க சின்ன உதாரணம் சொல்கிற ரோட்டில் ரெண்டு பேர் போயிட்டுருக்குறாங்க நண்பர்கள் பேசிகிட்டே போகிறாங்க அவங்க பெண்ணாள ஒரு நாய் போயிட்டே இருக்குது தெரியுது நாள்கள் நாயின்னு யாருடைய நாய் லெஃப்டில் போகிற ஒரு நாயா ரைட்டில் போகிற ஒரு நாயா நமக்குள்ள கேள்வி இந்த ரெண்டு பேரில் யாருடைய நாய் இது இதுக்காக தீர்வு தரிசியை கூப்பிட வேண்டியதில்லை கத்திய வெளிப்பாடு ஒன்றும் தேவையில்லை இது யாருடைய நாயின்னு கண்டுபிடி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அங்க தெருமனை வருது முச்சந்தி ஒன்று வருது நாலு வழி சாலை வருது அங்க போன ரெண்டு பேரும் பிரிய போறாங்க ஒருத்தர் வீடு இந்த பக்கம் இன்னொருத்தர் வீடு அந்த பக்கம் இவர் இப்படி போக போறாரு இன்னொருத்தர் இப்படி போக போறாரு யார் பின்னாலும் இந்த நாய் போதோ அந்த ஆளுடைய நாய் இது இவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமா எப்படியெல்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு வந்து சொல்ல வேண்டியதாக இது பாருங்க ஆளை தான் போகுது இந்த தான் நம்ம ஆளு இவர் தான் நம்ம ஓனர்னு சொல்லி அப்படிதான் பின்னாடி போகிறது இருக்கீங்களா அப்ப நான் சொல்றேன் இந்த உலகத்துல தான் வாழ்றோம் அதே காற்றை சுவாசிக்கிறோம் அதே உடைய பொடுத்துரும் அதையே சாப்பாடை சாப்பிட்றோம் எல்லாம் ஒற்றுமை இருக்குது நிறையா ஆனா சில காரியங்கள்னு வரும்போது முச்சந்தின்னு வரும்போது நாலு வழி சாலன்னு வரும்போது இந்த வழியா அந்த வழியான்னு வரும்போது நாம இயேசுவின் வழியில தான் போவோம் தான் அந்நியனும் பரதேசி அந்நியனும் பரதேசின்றது அதுல தான் இருக்கீங்களா அந்த விதத்தில் நாம் அந்நியர்கள் இவர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுறது இல்லை மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த தான் இல்லை எங்கள் வழி தனி வழி வழி தான்